வணக்கம் நண்பர்களே, ப்ரோக்ராமிங் தொடரில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபார் லூப். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒயில் லூப் எப்படி ஒர்க் ஆகும், டூ வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த லூப்பில் வந்து இந்த தடவை வந்து நம்ம ஃபார் லூப் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் லூப்பில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு லூப்பிங்னாலே தெரியும் மூணு விஷயம் முக்கியமானது. ஒன்று இனிஷியல் வேல்யூ, இன்னொன்று கண்டிஷன், இன்னொன்று இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இந்த மூணு விஷயம் முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அந்த மூணுத்தையும் ஒரே வரியில் எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஃபார் லூப். இப்போ பாருங்க, இனிஷியல் வேல்யூ, கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட். இப்போ நான் முதல்ல இதுக்கு முந்தின வீடியோவில் இருந்த ஒயில் லூப் ப்ரோக்ராம் அப்படியே எழுதி வச்சிருக்கேன். அப்போ இந்த ஒயில் லூப்ல முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு இனிஷியல் வேல்யூ வச்சுக்கிறோம், நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஒன். இந்த நம்பருங்கிறது இனிஷியல் வேல்யூ. அந்த நம்பர் ஒன்னுங்கிறது தான் ஒன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் அப்படின்னு செக் பண்றோம். இந்த ஒயில் லூப் வந்து ஒரு பூலியன் வேல்யூக்காக காத்திருக்குமா, அதை செக் பண்றோம். அது உண்மையா இருந்துச்சுன்னா, ஒன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் உண்மையா இருந்துச்சுன்னா நம்பரை பிரிண்ட் பண்ணும், நம்பர் பிளஸ் பிளஸ் பண்றோம். இதே ப்ரோக்ராம் நான் ஃபார்ல எழுதணும்னா இப்படி எழுதணும். இங்க பாருங்க, இந்த இன்ட் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஒன் அதை அப்படியே எழுதியாச்சு, நம்பர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் அதையும் அப்படியே எழுதியாச்சு, நம்பர் பிளஸ் பிளஸ் அதையும் அப்படியே எழுதியாச்சு, எல்லாத்தையும் ஒரே வரியில எழுதியாச்சு. எப்படி ஒரு வைல் லூப்ல முதல்ல இனிஷியல் வேல்யூ, அப்புறமா கண்டிஷன், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்க்ரிமெண்ட் நடக்குதோ அதே தான் ஃபார் லூப்லயும் நடக்கும். முதல்ல இனிஷியல் வேல்யூ, அப்புறமா கண்டிஷன். இந்த கண்டிஷனை பார்த்துட்டு உள்ள வந்துடும், உள்ள வந்து நம்பர் பிரிண்ட் ஆகும், நம்பர் ஒன்னு பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப மேல போகும்போது இங்க நம்பர் பிளஸ் பிளஸ் போகும், நம்பர் பிளஸ் பிளஸ்ல இப்போ நம்பர் ரெண்டுன்னு மாறும். இதுதான் ஃபார் லூப். அப்போ இந்த ரெண்டு திரும்ப ரெண்டு லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ஸ் டு அஞ்சு அப்படின்னு பார்க்கும், ஆமா அப்படின்னா உள்ள வரும், ரெண்டுன்னு வரும். இதுதான் ஃபார் லூப். நான் மறந்துடாதீங்க, எப்பவுமே ஃபார் லூப்போடைய தொடக்கத்துல இதை நான் ஒன்னுன்னு வச்சுக்கிறேன், இந்த இடத்த ரெண்டுன்னு வச்சுக்கிறேன், இதை மூணுன்னு வச்சுக்கிட்டேன்னா ஃபார் லூப் ஆரம்பிக்கும் போது இந்த ஒன்னும் ரெண்டும் ரன் ஆகும். ஃபார் லூப் இங்க வந்து வேலை நடந்ததுக்கு அப்புறம் மேல போகும்போது இந்த மூணும் இந்த ரெண்டும் ஒர்க் ஆகும். இதுதான் ஃபார் லூப். இப்போ இதே ஃபார் லூப்ல நான் இங்க வந்து இனிஷியல் வேல்யூ சின்னதா வச்சிருக்கேன், கண்டிஷன் பெருசா வச்சிருக்கேன், அதனால இங்க லெஸ் தேன் சிம்பிள் போட்டிருக்கோம். இது சின்னது கூடிக்கிட்டே போகுங்கிறதுனால பிளஸ் பிளஸ் போட்டிருக்கோம். இதே லூப்ல நம்ம டிக்ரிமெண்ட்ல பாக்கணும் அப்படின்னா நான் அதுக்கான வைல் லூப்பை இங்க எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. முதல்லயே நம்ம இங்க வந்து ஒரு பெரிய நம்பர் கொடுத்துரும். அப்போ கண்டிஷன்ல ஒரு சின்ன நம்பர் கூட கம்பேர் பண்றேன், ஒன்னு அப்படிங்கறது கூட கம்பேர் பண்றேன். இந்த ஒன்னோட கம்பேர் பண்ணிட்டு நம்பரை பிரிண்ட் பண்றேன், அதனாலதான் நம்பர் மைனஸ் மைனஸ் கொடுத்துட்டேன். இதையே அப்படியே ஃபார் லூப்பா மாத்தணும்னா இனிஷியல் வேல்யூ முதல்ல எழுதுங்க, கண்டிஷன் அடுத்து எழுதுங்க, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டை இங்க எழுதுங்க. இது மூணுத்தையும் ஒரே வரியில எழுதுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒன்னு, இது ரெண்டு, இது மூணு. இந்த மூணுல இது ரெண்டும் முதல்ல ரன் ஆகும், அதுக்கப்புறமா லூப்புக்குள்ள வந்துருவோம். லூப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க கொடுக்க வேண்டிய நம்பர் மைனஸ் மைனஸ் இங்க கொடுத்துட்டோங்கிறதுனால இங்க போகும், நம்பர் மைனஸ் மைனஸ். அப்ப நம்பர் அஞ்சுல இருந்து நாலுன்னு மாறும். நாலு இந்த இடத்துல கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கணும், நாலு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஒன்னு, அதனால நாலு ஆமா அதனால உள்ள வரும். இந்த இடத்துல அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு இப்படின்னு ஆன்சர் வரும். இந்த ஃபார் லூப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த ஃபார் லூப்ல இனிஷியல் வேல்யூ, கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் இதை மறந்துடாதீங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல குட்டி குட்டி ஃபார் லூப் ப்ரோக்ராம்ஸா முதல்ல பண்ணுவோம். ஏன்னா டேட்டா ஸ்ட்ரக்சரை பாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமானது லூப்பிங்கோட நல்ல ஐடியா. லூப்பிங் நல்லா தெரிஞ்சு, நெஸ்டட் லூப்பிங் நல்லா தெரிஞ்சா நம்ம அரேஸ், அதுக்கு அடுத்து வர எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் நல்லா பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.